भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। அடுத்தது பரத் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு, 13வது கேள்வி பரத். சக்கரா டிராவல் செய்து பழகிவிட்டால் அடிக்கடி சக்கரா டிராவல் செய்ய வேண்டும் என்று மனம் எண்ணும், பின்னாட்களில் மனம் இதில் லயித்து விடும், அதன் பின் இதை தாண்டி அடுத்த நிலைக்கு செல்ல முடியாமல் போய்விடுமோ? கண்டிப்பா போயிடும். அதாவது ஆன்மீகத்துல ரமணர் தான் சொல்லுவார், எது கிடைச்சாலும் சரி, என்ன கிடைச்சது இதெல்லாம் 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 ஞானமே கிடைச்சது இதெல்லாம் என்ன பண்ணாலும் இதெல்லாம் இதெல்லாம் விலைக்கு தள்ளு அப்படிம்பார். எது கிடைச்சாலும் சரி, அது ஞானமாகவே இருக்கும் பட்சத்தில் அதையும் விளக்கடாம்ப, இது வல்ல இது வல்ல விடடா விடடாம்பார் ரமணர். ஸோ சக்கர டிராவல், அந்த சக்கர டிராவல் வந்து ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு சக்தி. போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு விஷயங்கள் பற்றி தெரியுது, சக்கரவாள் டிராவல் பண்ணுறோம், ஹாஸ்டல் டிராவல் பண்ணுறோம், மைண்ட் டிராவல் பண்ணுறோம், அடுத்த மனசில் என்ன நினைக்கிறான்னு தெரியுது, தூரத்தில் இருக்கிற பொருள்கள் தெரியுது, தூர்திருஷ்டி கிடைக்குது, தூரத்தில் பேசுகிற நம்மளை அறிய முடியுது, பல விஷயங்கள் ஒன்று கிடைக்க ஆரம்பிச்சு கிடைக்க ஆரம்பிச்சுன்னா அதை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு, இது வல்ல இது வல்ல இது வேண்டாம் எனக்கு எது எதை கொடுத்தாலும் சரி, வேண்டாம் 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 வேண்டாம்னு சொன்னதான் நான் ஞானத்தையும் வேண்டாம். அந்த மாதிரி ஸோ சக்கர டிராவல் பழகினா அடிக்கடி சக்கர டிராவல் பண்ணணும்னு தான் தோணும். மனசு மனசு தானே வேலை செய்யுது, மனமற்ற நிலைக்கு போகிறது மனசு தான் தடங்கள், அது என்ன பண்ணி நல்லா சூப்பராக இருக்குது, போலண்டா போலண்டாங்கணும். முற்பிரி பார்க்க தெரிஞ்சிச்சுன்னா முற்பிரி பார்க்க போலண்டா போலண்டாங்கணும், ஃபியூச்சர் பார்க்க தெரிஞ்சுன்னா ஃபியூச்சர் பார்க்க போலண்டா போலண்டாங்க. ஹாஸ்டல் டிராவல் பண்ணால் கம்மியாக இருக்காது, தினமும் ஹாஸ்டல் டிராவல் போக சொல்லணும். இங்கே போ அப்புறம் ஹாஸ்டல் டிராவல் பண்ணணும், பச்சை மணிக்கு ஹாஸ்டல் டிராவல் திரும்பி வருவியா, ஹாஸ்டல் டிராவல் போய் அங்கே ஏதாவது பண்ணுவார், இந்த மனம் கம்பிட்டுருக்காரு. நீ இது ஹாஸ்டல் டிராவல் இருக்குல்ல, உன் ஆசை தீர்த்துக்கு பார்ப்பா, உனக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆசை வரும் இல்லையா, அழகான பிள்ளையை பார்த்தா ஆசை வரும், அழகான பிள்ளைங்க போய் கைப்பிடிச்சு தரணுவான், அவங்க அப்பா அடி பின்னி போடுவான், ஆஸ்பத்திரியில் போய் அந்த பிள்ளை கைப்பிடிச்சு விட்டான், ஏன்னா யாரும் ஒன்று தெரிய விடலாம், அவங்க பொண்ணு அடிக்க முடியாது இல்லை, அப்போ இங்கே என்ன அந்த பிள்ளைக்கு மொத்தம் கொடுத்தா ஆஸ்பத்திரியில் மொத்தம் கொடுப்பேன், கம்ப்யூட்டர் பேட்டிங்க எல்லா வேலையும் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், உனக்கு உனக்கு சக்தி கிடைச்சுன்னா பயன்படுத்த ஆரம்பிச்சு, அப்புறம் ஆசை அடங்கும், உனக்கு திரும்ப திரும்ப அதை செய்யணும், லைக்கி விடும், அது தாண்டி நினைக்கவும் செல்லும், அப்புறம் எங்கே தாண்டி எங்கே தாண்டி போகிறேன், அதுலேயும் நினைப்பிடுவோம், புறப்பே போச்சு. தெரிஞ்சுக்கிட்டியா கற்றுக்குமோ, குருநாதர் சொல்லித்தரா எப்படின்னு பார்க்கமா போகணும் பண்ணா, ஐயா எனக்கு வேண்டாம், அடுத்து கற்றுக்கிட்டியா பார்த்தியா வேண்டாம், நான் கேட்டேன் இது இல்லை, நான் கேட்டேன் இது இல்லை இது இல்லை இல்லை இல்லை, என்னத்தை கொடுக்குறதா கிடைச்சி, குருவுக்கு என்ன கொடுக்குன்னு தெரியாது, உனக்கு எனக்கு கிடைச்சுன்னு தெரியாது, அந்த நிலைக்கு வரணும், இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காரு. எதையும் கொடுக்க முடியாத ஒன்று இருக்கும், எதையும் வாங்க முடியாத ஒன்று இருக்கும், வாங்க முடியாத ஒரு விஷயத்தை குருக்கிட்ட நீங்கள் வாங்கணும், கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை குரு உங்களுக்கு கொடுக்கணும், அன்ன வரைக்கும் இந்த மாதிரி சிக்கலாக இருந்தால் செய்யும். ஸோ இதெல்லாம் தாண்டி போனால் அந்த மாதிரி பார்த்துக்கலாம், நல்ல வரீங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாங்க. என்ன புண்ணியம் செய்தேனோ